முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு சிகிச்சையுடன் சில நாட்கள் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் பரிந்துரை தாம்பரம் விமானப்படை தள போர் விமானிகள் பயிற்சி மையத்தின் 75வது ஆண்டு விழா கோலாகலம் पैराशूट मूलम वानिल साहसम निकलती असत्य वीरर्कल தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி சென்னையில் கனமழையின் தாக்கம் மக்களை பாதிக்காதவாறு தடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பதிவு புதிதாக 876 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைத்தது உள்ளிட்ட அரசின் செயல்பாடுகளால் வெள்ளம் வருமோ என்று பதறும் காலம் மாறிவிட்டதாகவும் பெருமிதம் சென்னையில் 98% மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டதாக அமைச்சர் கே என் நேரு தகவல் தண்ணீர் எந்த இடத்திலும் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது தண்ணீர் வந்து எந்த இடத்திலும் தேங்காத அளவுக்கு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்ல கவனித்து இருக்கிறார்கள் நாகையில் பெய்து வரும் மழை காரணமாக உலர வைப்பதற்காக கொட்டப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்து சேதம் போதிய வெயில் இல்லாத காரணத்தினால் நெல்மணிகளை வீட்டிற்குள் கொட்டி மின் விசிறி மூலம் உலர வைக்கும் விவசாயிகள் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம் ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரிக்கை கோவை மாவட்டம் வால்பாறையில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை சாலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊர்ந்து சென்ற வாகன ஓட்டிகள் சென்னையில் இன்று முதல் அமலுக்கு வந்தது புதிய போக்குவரத்து வேக கட்டுப்பாடு விதிகளை மீறும் வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து அபராதம் விதிக்கும் போலீசார் பனையூரில் பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்ற போது ஜேசிபி இயந்திரத்தின் கண்ணாடியை உடைத்த வழக்கு பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் போக்சோ வழக்கில் கைதான குற்றவாளியை பிடிக்க சென்ற போலீசார் மீது தாக்குதல் அரிவாள் வெட்டில் காவலர் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூடிய மணல் குவாரியில் 20க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை கடந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சோதனை நடத்திய நிலையில் 2வது முறையாக ஆய்வு
சென்னை மயிலாப்பூரில் உள்ள அபிராமி ராமநாதனின் வீட்டில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனை. சோதனையின் போது ராமநாதனை விசாரணைக்காக அழைத்து சென்ற அதிகாரிகள். சென்னை அடுத்த தாம்பரம் மணக்காபுத்தூரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல். குன்றத்தூரிலிருந்து பல்லாவரம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல். விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் மதுபான கடை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் நிலத்தில் 50 அடி நாளத்திற்கு மேலாக மண் அள்ளப்படுவதாக புகார். லாரிகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான கலந்தாய்வுகளை மத்திய அரசு தொடங்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு பேருந்தை மறித்து மாணவர்களை அடித்து தரக்குறைவாக பேசிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் கைது. வாரண்ட் இல்லாமல் வரமாட்டேன் என அடம்பிடித்த துணை நடிகையை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்த போலீசார். கேரள மாநிலம் கொச்சியில் கடற்படை ஹெலிகாப்டர் ஏற்படுத்திய விபத்தில் கடற்படை அதிகாரி பலி. தரையிறங்கும் போது ஹெலிகாப்டரின் இறக்கை வேகமாக அடித்ததில் கடற்படை அதிகாரி உயிரிழப்பு என்று தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.